எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கூல் ஆன்வல் டே மாதிரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலி இங்கே உட்காந்துருக்கு அவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிடையாது, நாங்கள் ஒரு டீம். உண்மையான கெஸ்ட்டு நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் வந்து அதை வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது. உங்களுடைய ரெக்கக்னேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நான் ரொம்ப ஃபார்முலாக பேச வேண்டாம், ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இங்கே வருவோம். இப்போது சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் இந்த கோவிட் பீக் டைமில் முடித்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு படம் அது. அதில் ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு குமார் சார். தேங்க்யூ குமார் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே கிடையவே கிடையாது. ஷூட்டிங் போவோம், ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஸ்பாட் பாய் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் என்ன சார் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் அப்படி, அவர் கெரியர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்றது நான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் பெரிய பெரிய இடம் உங்களுக்காக இருக்குது பிரதர். அண்ட் யூஆர் வெரி ஜெனியூன் பர்சன், டெஃபினட்டாக அந்த டைம் வில் கம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டாக்டர் பிரபு திலக் அவர்கள். இந்த படம் பூஜை போட்ட அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இப்போ தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது சார். அண்ட் நான் இது நான் உங்களை பற்றி தெரியாத ஒரு ஒரு முகத்தை இன்றைக்கி என்னால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த லெவல் லெவல் நீங்கள் வச்சதும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற அந்த டிசைனும் சரி, இது பின்னாடி பெரிய அர்த்தங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் பர்சன். அண்ட் டாக்டர் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் இதை பேசி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது விக்னேஷ் ஷா, இந்த படத்துடைய டைரக்டர். அவர் ஃபோனில் நரேட் பண்ணார். அந்த டைமில் கோவிட் இருந்ததுனால ஃபோனில் நரேட் பண்ணார். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்விக்கி டெலிவரி, ஓகே ஸ்விக்கி ஸ்விக்கியா இல்லை டெலிவரி பாய்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி மாறுது, அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு இமோஷன், அங்கே ஒரு ரிவெஞ்ச். இதுதான் நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, இது புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்து ஐஃபோன் சிரியும் ஐஃபோன் ஐநா வரும் ரவின்ற இந்த ஷார்ட் ஃபிலிம் சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதனால தான் ப்ரொடியூசர் அதை ஓகே பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அந்த எல்லாரையும் சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஓகே, இப்போ இப்போயே சொல்லிடலாம். என்னென்ன யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க அப்படின்னாரு. அடுத்து அஞ்சு கொரியர் நினைக்கிறாங்க. ஸோ மேகா ஆகாஷா? ஓகே ஓகே. சார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். சங்கர் சிம்ரன் டைலாக் வருது சார். இப்போ சிம்ரன் கிட்ட தானே பேசுகிறேன். அவங்க வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க சார் அப்படின்னு. ஸோ நேராக வந்து ஒரு ஃபோன் என்கிட்ட தந்தாங்க. மேகா ஆகாஷ் இவங்க தான் சார். மேகா ஆகாஷ் அப்படியா? ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த படத்தை பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நான் மேகா ஆகாஷ் பார்த்ததே இல்லை லைஃப்பில். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சரி இன்றைக்கி மேகா ஆகாஷை பார்க்கலாம்னு வந்தேன், இன்றைக்கும் அவங்க இல்லை இங்கே. புதர் அவங்க இருக்காங்களே? இல்லை இல்லை. ஓகே தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே கிடையவே கிடையாது. ஸோ ஃபோனில் தான் நீங்களாம் பார்க்குற மாதிரி நானும் அவங்கள பார்த்துட்டேன். அவங்க போர்ஷன் வேறு, எங்கள் போர்ஷன் வேறு அப்படின்ட்டு. ஸோ அது மேகா ஆகாஷ் கிரேட்டம். அடுத்தது வந்து இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் பிரதர். ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் வெரி ஃப்ரெஷ். ஐ வாண்ட் யூ டு கிவ் லாட் ஆஃப் இது மாதிரி நிறைய பாட்டு நீங்கள் தரணும்னு ஆசை. அண்ட் இந்த படத்தில் வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் டான்ஸ் ஆடுறது ஒரு உண்மையிலே ஒரு 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதுதான் அந்தால டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். சாண்டி மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் அந்த ஸ்டெப் பார்த்துருப்பீங்களே நீங்கள், அது பயங்கரமாக இருந்திருக்குமே. ட்ரெயின் போயிட்டு போயிட்டு வர மாதிரி அதெல்லாம் வந்து நமக்காகவே கொரியோகிராஃப் பண்ண மாதிரி. தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். அண்ட் இந்த படத்துடைய டிஓபி ஆர்த்தர் வில்சன் சார், இட்ஸ் லைக் எ ஃபாதர் டு அஸ். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து கைட் பண்ண அந்த மாதிரி ஹி கைடட் த்ரூ அவுட். தேங்க்யூ ஆர்த்தர் வில்சன் சார். அண்ட் ராஜேஷ் யாதவ் அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் சார். அண்ட் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நாளும் போகும்போது படத்தில் ஒவ்வொரு புதுசாக அவங்க பண்ணியிருப்பார். அந்த வால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். வித்தின் அ ஷார்ட் டைம் அது பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷாரா பிரதர் இங்கே வந்து ஷூட்டிங்கில் கூட இவர் இவ்வளோ பேசியிருந்துக்கிட்டேன் என்கிட்ட. ஆனால் இங்கே வந்து நம்மளை பற்றி இதெல்லாம் அன்றைக்கே சொல்லிக்கலாமேப்பா. அண்ட் இதை தாண்டி அவர் வந்து ஃபஸ்ட் டே நடிக்கிறோம், ஏன்னா அவர் போர்ஷன் வேறு. நடிக்கும் போது திடீர்னு வந்து நார்மலாக கொண்டு வரும்னு பார்த்தா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எங்கே பார்த்தது இதெல்லாம் எனக்கு அந்த அமேசிங். அது ரொம்ப நல்லா பண்ணிங்க. அண்ட் இதை அடுத்து
மேடம் திவ்யா கணேஷ் அண்ட் இவங்க யாருன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய ரொம்ப வரும். நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ், என்னோடய பிரதர் மாதிரி தான் மாக்காப்பானன், அவங்களோட பேராக இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் மாக்காப்பா இங்கே இல்லை, தேங்க்ஸ் மச்சான், ஏன்னா மாக்காப்பாவோட டேட்ஸ் வாங்குறது நாங்கள் படாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாக்காப்பா தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கூட டே எயிட் இல்லாதனால தான் அவரால் வர முடியல, ஆனால் நிச்சயமாக நெக்ஸ்ட்டில் நிறையா எனக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நான் ஏன் இவரை வந்து லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம் மேடம். சார் காஸ்டியூம் முக்கியம், அதாவது அவங்க கூட போய் நான் வாங்கினேன். ஒருத்தரை பற்றி சொல்லணுன்றது, இந்த படத்தில் நம்ம ஃபுல் டெலிவரி பாயாக போட்டிருக்கோம், அந்த டிஷர்ட் பார்த்துருப்பீங்க, அது நம்ம எங்கே தான் போய் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் என்னோடய ஹம்பிள்னஸ் வந்து அந்த சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ. அண்ட் மனோ சார், எப்படின்னா சிலர்லாம் வந்து பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து 26,000 பாட்டு பாடியிருக்காரு, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார், எவ்வளோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அசட். இவரை வந்து இவர் கூட நடித்தா மட்டும் நான் போதுமா, விட்டுருவேன் நான் அவரை, கிடையவே கிடையாது. எப்போல்லாம் ஷார்ட் இல்லையோ கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சார் பாடுங்க சார் அப்படின்னு ஒன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டையும். எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னடா நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமா, இந்த பாட்டு நானாக பாடினேன் அப்படின்ட்டு அதையும் பாடுறாரு. ஓகே, அவருக்கே தெரியாத பாட்டெலாம் நான் கேட்டு கேட்டு பாடியிருந்தேன், ஆனால் அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ரொம்ப பாட சொல்கிறான், இவன் வாயை எப்படி மூடுறதுன்னு சொல்லிட்டு தினமும் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டார். ஓகே, சாப்பிட்டு பாடலாமாப்பா, சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் அவர் வீட்டில் அவர் ஃபேமிலியை எப்படி கவனிச்சு வரோ அது மாதிரி எங்கள் எல்லாரையுமே வந்து லன்ச் டைமில் பார்த்துட்டாரு. ரெண்டு விஷயம் சார், உங்ககிட்ட நடிக்கிறது இல்லாமல் பாடுறது உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு, இதுக்காகவே நீங்கள் எல்லா படத்திலும் நம்ம கூட நடிக்கணும்ன்ட்டு என்னோடய ரிக்வெஸ்ட் சார். அண்ட் மனோ சார், அஸ் அ ஃபேன் ப்ளீஸ் கம் ஹியர் சார். நாங்கள் மட்டும் கிடையாது, ஓகே, இங்கே இருக்க எல்லாருக்காங்க பாட சொல்லாத மனோ சார், எங்களுக்காக என்னோட ஃபேவரட் சாங் உங்களுக்கு தெரியும் என்பமே. அது நீங்கள் சொல்லவே கூடாது. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால எப்போதும் உன்ன தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே. சார் இப்போ எப்படிங்க விட முடியும் இது மாதிரி வார்த்தை, டெய்லி வந்து ஷூட்டிங்கில் இதே தான் எனக்கு வேலை. சார் தேங்க்யூ ஸோ மச், உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எங்களுக்கு எப்பவுமே தேவை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மனோ சார் வந்து ரொம்ப ஜாலியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரோட அந்த பிளேஃபுல்னஸ் சைல்ட்ஃபுல்னஸ், அவர்கிட்ட நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாமே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம் சில விஷயத்தை நம்ம லைஃப்பில் தேடி போய், ஆனால் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணது என்னென்னா ஒரு சின்ன பிளேஃபுல்னஸ் அண்ட் ஒரு சைல்ட்னஸ் நம்ம எல்லாருக்குமே இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ஐடியா அவங்க எல்லாருக்கும் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் need your support. Thank you so much. Love you. Thank you. Thank you so much, sir. Like the concert oda mudichirukom nama vandu. Madam romba nalla pandringa, konjam munadi vandringa, namma oru kai kattidinga avukku ena enakkaga inda padathile Vignesha kuda avlo periya scenes illadradhu edunala therilla dialogue, ana avlo periya rendu page la edun vandirukanga adukulla na stop panten. Thank you so much madam. Thank you sir.